ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்வதத்தை வந்தனித்து சிறியே நமது தொலைக்காட்சியிலே தினந்தோறும் ஒரு சிவஸ்தலங்களை அடியார்களால் பாடல்பட்ட சிவஸ்தலங்களை அறிந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பாண்டிமா தேசத்திலே மதுரைக்கும் வடக்கே மிக அருகாமையிலே உள்ளது ஆப்பனூர். இந்த ஆப்பனூர் என்ற சிவஸ்தலத்தில் ஒரு காட்டு ஆறு, அந்த ஆற்றை தாண்டி சென்ற மன்னன் திரும்பி வருகின்ற பொழுது ஆற்றிலே வெள்ளம் நிரம்பி வந்தது. பாலம் இல்லாத சமயம் ஒரு கோல் ஒன்றை ஆப்பாக அரைந்து அந்த ஆப்பை பூஜித்து வழிபட்டான். அதிலே சிவபெருமான் அவருக்கு காட்சி தருகின்றார். காரணம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இறைவன் எளிய தோற்றத்தை விரும்புபவர். காரணம், இந்த உள்ளத்துக்குள்ளே இறைவனே அணுவரதம் வச்சு பூசித்தால் அவர் நீண்ட தூரத்தில் இல்லை. ஒரு அரசன் பார்த்து அமைச்சரை கேட்டான், மந்திரி மன்னா, ஆண்டவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டார் மன்னன். மன்னா, இறைவன் கூப்பிடுகின்ற தூரத்தில் இருக்கின்றான் என்றான் மந்திரி. என்ன விளையாடுறியா, நான் இப்பொழுது கூப்பிடுகிறேன், வருவானா என்றார். நீங்க கூப்பிட வேணாம் அண்ணா, நாமெல்லாம் ஆறறிவு படைத்த மனிதர்கள். ஐந்தறிவு படைத்த யானை கூப்பிட்டே கிருடாழ்வாரில் வந்தார் ஸ்ரீஹரி நாராயணன். நாம் மந்திரி மத சிகரி கதரு முது முதலை கவர்தான நடிதி மடி நடிவில் வெறிவி ஒரு விசை ஆதி மூலம் என்ன. அஞ்சறிவு உள்ள யானை தினந்தோறும் ஒரு திருக்குளத்திலே சென்று நீராடி அங்கே மலர்ந்த ஒரு தாமரை மலரை நம்பிக்கையோடு தும்பிக்கையிலே ஏந்தி அந்த ஸ்ரீஹரி நாராயணனின் பாத கமலத்திலே இந்த சீத கமலத்தை வைக்க வந்தது. அதனுடைய காலை குளத்திலே இருந்தி ஒரு முதலை கவ்விக்கொண்டது. உயிருக்கு போராடி துடித்தது யானை, உயிருக்கு பயந்து அல்ல, இந்த மலர் இறைவன் திருவடிக்கு செல்லவில்லையே என்று தன்னால் முடிந்த வரையிலையும் போராடி சோர்வுற்ற பொழுது கடைசி காலத்திலே நமக்கு கை கொடுத்து உதவுவது ஆண்டவன். இரண்டு முறை மூன்று முறை பெல் தட்டினால்தான் பியூன் வருவார், அப்போ கூட திட்டிக்கிட்டே வருவார். இரண்டு முறை மூன்று முறை அழைத்தால்தான் நம் மனைவி வருவார்கள், இல்லைனா வரமாட்டாங்க. பையனை ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான், ஆனால் பகவான் ஒரு தடவை கூப்பிட்டா வருவார். அதால தான் அவருக்கு ஆபத் சகாயன்னு ஒரு பேர். உடனே இந்த யானை ஆதி மூலான்னு சொன்ன உடனே கருடாழ்வாரில் வந்து காப்பாத்தலையா, அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதை பாண்டிய மன்னன் அந்த ஆற்றிலே ஒரு ஆப்பை நட்டு அந்த ஆப்பை சிவலிங்கமாக பூஜித்தான். அந்த ஆப்பிளே இருந்து இறைவன் காட்சி தருகிறார். அதால அந்த ஊருக்கு பேர் ஆப்பனூர். அந்த ஊரிலே இருந்த ஒரு ஆலய அர்ச்சகராகப்பட்டவர் சிவன் மீது உள்ள நம்பிக்கையினாலே ஆத்து மணலையே அரிசியாக நினைத்து ஒரு பாத்திரத்திலே போட்டார், அது அன்னமாக மாறிவிட்டது. அதாலே அங்கு உள்ள இறைவருக்கு பெயர் அன்ன வினோதர், அம்மையின் பெயர் குழல் அம்மை. குழல் அம்மை, அம்மையினுடைய குரல் இசையிலே வருவதைப் போல இருப்பதாலே குழல் அம்மை. திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடிய திருத்தலம். அப்பேற்பட்ட இந்த ஆப்பனூர் பாண்டிமா தேசத்திலே உள்ளது. ஐயர் மணலையே அரிசியாக நினைத்து அன்னம்பாலித்த திருத்தலம், அதால அன்ன வினோதர். அன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும், கிரேதா யுகத்திலே உயிர் நம்பி வாழ்ந்தது எலும்பை, திரேதாயுகத்திலே உயிர் நம்பி வாழ்ந்தது குருதியை, தோபராயுகத்திலே மாம்சம், இந்த கலியுகத்திலே அன்னம். அதால தான் அன்னமய கோஷம், அதால தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுகின்றது சிலப்பதிகாரம். அதால தான் வடலூர் வள்ளல் ராமலிங்க பெருமான் இந்த பசியை ஆற்றுவித்தல் முதன்மையான தர்மம்ங்கிறார்.
காரணம் அடியேன் ஓரளவுக்கு எல்லா ஊர்களையும் சுற்றி வர்றேன். இமயம் தொட்டு குமரி வரை வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். கடல் கடந்த நாடுகள், எண்ணற்ற ஆலயங்கள், பரம குருநாதர் அருளாலும் பக்த சிரோன்மணிகள் அருளாலும் ஆயிரக்கணக்கான ஆலயங்களிலே விரிவுரை பண்ணக்கூடிய பாக்கியத்தை பரம குருநாதர் வாரியார் சுவாமி அவர்களும் இறைவனும் என் தாய் தந்தையரும் ஆசி நல்கியுள்ளார்கள். எத்தனையோ விதமான பாஷைகள் பேசக்கூடிய மக்களை பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ விதமான ஆடை மாற்றங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு உடை, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு விதமான உணவு, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு விதமான பாஷை, இப்படி பாஷைகள் மாற்றம், உடை மாற்றம், உணவு மாற்றம், கையில்லாத சகோதர சகோதரிகள், காலில்லாத சகோதர சகோதரிகள், கண் தெரியாத சகோதர சகோதரிகள், காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், நோயுற்று வாழ்பவர்கள், கடன்பட்டு வாழ்பவர்கள், இப்படி பல கோணங்கள். மனைவியை இழந்த கணவன், கணவனை இழந்த மனைவி, பெற்றோரை இழந்த புத்திரர், புத்திரரை இழந்த பெற்றோர், இப்படி பற்பல கோணங்களிலேயும் எத்தனையோ விதமான மக்களை தினந்தோறும் தினந்தோறும் சந்தித்து கொண்டே வருகின்றோம். ஆனால் எல்லா தேசத்திலேயும் எல்லா நாட்டிலேயும் யாருக்கும் ஒன்றே ஒன்று மாத்திரம் மாறுபாடும் வேறுபாடும் இல்லாமல் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? லண்டனில் பிறந்தாலும், அமெரிக்காவில் பிறந்தாலும், டெல்லியில் பிறந்தாலும், கிராமத்தில் பிறந்தாலும், ஏழையாக இருந்தாலும், தனவந்தனாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், அசடனா இருந்தாலும், எல்லாருக்கும் இந்த வயிறு உருஜான் கரெக்டாக இருக்கு. அது கூட குறைச்சி இல்லை. அமெரிக்கால பிறந்தவனுக்கு ஒன்றா ஜான் வயிறு கிடையாது, எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறு. இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எத்திறம், எத்தரம், எம் மதம், எல்லாருக்கும் இந்த ஒரு ஜான் வயிறு. இந்த 12 அங்குலம் தான் மற்ற 84 அங்குலத்தை இயக்குது, 7 ஜானை இயக்குது, 96 அங்குலம் இந்த உடம்பு. இந்த 12 அங்குலம் வயிறு குறைஞ்சவங்க யாருமே இல்லை. அதால தான் பசி என்ற ஒரு நோய் வந்தால் இறைவனை யார் வழிபடுவார்? நான் கேட்கல, வள்ளலார் கேட்கிறார். பசியோடு இருக்கிறப்ப மனம் ஒருநிலைப்படுமா? படவே படாது. அப்போ ரத்தம் கொதிப்படையும், கண் பஞ்சடையும், கை சோறும், மெய் சோறும், கடவுள் மீதே நமக்கு வெறுப்பு உண்டாகும். இந்த படைத்த கடவுளையே நம்ம வெறுக்கக்கூடிய எண்ணம் வரும், சுக்கிலம் வரலும், அப்போ நமக்கு உயிரே நிலை பெறலும். அந்த நேரத்தில் உலகமே எதிரியாய் தெரியும். அதால தான் அந்த பசி என்ற தீயை எந்த கடலிலே உள்ள தீர்த்தத்தாலும் அவிக்க முடியாது. அதால தான் இந்த அன்னச்சத்திரத்தை வச்சு அன்னம் பாலித்த பெரிய தர்மத்துக்குரியது அன்னம். அதை மணலாலேயே அந்த அன்பர் அரிசியாக பாவித்து சிவபெருமான் மீது உள்ள நம்பிக்கையினாலே அந்த மணல் அன்னமாக மாறியதாலே சுவாமியின் பெயர் அன்ன வினோதனர். எப்படி மணலை சாப்பாடாக ஆக்கி தரக்கூடிய கருணை கடல். அவர் மனது வைத்தால் எதுவுமே நடக்கும். அன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். தர்மத்திலே சிறந்த தர்மம் என்ன என்றால் அன்னதானம். யாருக்கு ஒருவர் பசியாற்றிவித்தல் செய்கின்றார்களோ அவர்களை அந்த சாப்பிட்டவன் கடவுளாக நினைப்பான். தெரிந்தோ தெரியாதோ ஒரு அரிசியினாலே ஒரு அம்மை கைலாய பதவி அடைகின்றாள். என்ன, இந்த அன்னத்தை பொறுத்து இந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன என்று சொன்னால், ஒருவர் துறவு மேற்கொண்டு போகின்றார்கள் என்றால் அதுக்கு 3 காரணங்கள் உண்டு. 1, நம்மை திருமணம் செய்து கொண்ட தர்ம பத்தினிகள் வருவாய்க்கு தகுந்த முறையிலே செலவு செய்து இல்லறத்தை நடத்தாவிட்டால், ஆடம்பர வாழ்க்கையை செய்து நம்மளை எந்த நேரத்திலையும் தொந்தரவு செய்து கொண்டே பணம் 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 என்று தொந்தரவு செய்தால் அவன் கூறாமல் சன்னியாசி ஆகிடுவான். 1. 2, கடன் தொல்லை. 3, சமூக குற்றங்கள். இந்த 3 முதலாவது நிற்பது பெண் தொல்லை, மனைவியின் தொல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
ஒரு அன்பன் திருமணம் செய்தான். அந்த திருமணம் செய்து வந்த பொழுது அவள் ஒரு தகரடப்பா வாய்க்காரி, எட்டு ஒரு சண்டை போடுவாள், கணவனை மதிக்க மாட்டார், நிறைய சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுபவள், கணவன் கொடுக்கக்கூடிய ஊதியம் போதவில்லை என்று அவனை கொடைந்து அவன் வீட்டை விட்டே துரத்தி விடுகிறாள். இவளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்களை வைத்தால் தன் கொண்டியாக சாப்பிட்டால் குழந்தை கிடையாது, வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்குவாள், உடம்பை நன்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தலையானைக்கு பஞ்சு அமுக்குவதைப் போலே உடம்பை உதிய மரத்தைப் போலே பெருக்க வைத்தாள். உள்ளத்தை பெருசாக்கவில்லை, உடம்பை பெருசாக்கினாள். அந்த காலத்திலே அரிசி ஆலை கிடையாது, நெல் குத்தித்தான் சாப்பாடு ஆக்கணும் தினந்தோறும். அப்படி வரக்கூடிய வனத்திலே பட்டு புடவையாய் வாங்கி கட்டினாள். காதிலே பெரிய கம்மல், மூக்கிலே பெரிய மூக்குத்தி, கழுத்திலே காசு மாலை, கை நிறைய தங்க வளையல். இரக்கம் என்பது சற்றுமில்லாத அரக்கி. ஆலயத்திற்கு செல்லுவாள், இரண்டு கையையும் நீட்டி பிரசாதம் வாங்குவாள், தட்டிலே காலனா போடமாட்டாள். திருமண வீட்டுக்கு செல்வாள், இரண்டு பந்தியிலே சாப்பிடுவாள், அன்பளிப்பு செய்ய மாட்டாள். முதல் பந்தியிலே சாப்பிட்டா என்று சொன்னால் எங்கள் அக்காம்பா. கோவிலுக்கு செல்ற இடம், கல்யாணத்துக்கு போகிற இடத்துலலாம் நல்ல பாதுகைகளே திருடி வந்துடுவாள். இவ குழாய்க்கு தண்ணிக்கு போனான்னு சொன்னால் எல்லாரும் கிணத்தை விட்டே ஓடிடுவாங்க, அந்த அளவுக்கு மரியாதை. இவள் பெருமைப்படுவாள். இவள் அரிசி குத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எறும்பு ஒரு நொய்யரிசி எடுத்து கொண்டு சென்றால் அதை கூட பறித்து டப்பாவில் போட்டுருவா, அத்தனை தர்மம். காக்கை அவள் வீட்டிலே அமராது, பள்ளி இருக்காது, அத்தனை நல்லவ. சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்தா உள்ளத்தை வளர்க்கலை. அவள் அரிசி தீட்டி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யாசகன் வந்தான். பர்வதாபிச்சான் தேகி என்றான். பார்த்தா, ஏண்டா தடிமாடு மாதிரி இருக்கிறையே, கூலி வேலை செய்யக்கூடாதா? மூட்டை தூக்கலாம், ஏர் ஓட்டலாம், இப்பேற்பட்ட உடம்பை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறையே வெக்கமா இல்லையா என்று இழித்தும் பழித்தும் பேசினாள். அவன் சொன்னான், அம்மா, அறம் பொருள் இன்பம் என்ற மூவாசையும் துறந்து முற்றும் துறந்த பற்றற்ற ஞானி நான். இந்த உலகமே எனக்கு சொந்தம். நான் மூணு வேளையும் சாப்பிடுபவன் அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உப்பில்லாத அன்னம் சாப்பிடுவேன். இத்தனை வசதியான வீட்டில் இருக்கிற தாயே, காதிலே கம்மல், மூக்கிலே மூக்குத்தி, கழுத்திலே காசு மாலை, கை நிறைய தங்க வளையல், பட்டு புடவை, இத்தனை ஏகபோக சௌகரியத்தில் வாழக்கூடிய நீ ஒரு அடியவருக்கு ஒரு பிடியரிசி தரக்கூடாதா? நான் படியரிசியா கேட்டேன், பிடியரிசி தானே கேட்டேன் தாயே என்று சொன்னான். அவளுக்கு ஆவேசம் வந்தது. நான் போட்டிருக்கக்கூடிய நகை புடவையை பார்த்து கண் வைக்கின்றாயா துரோகி என்று சொல்லி உலக்கையை தூக்கி ஓங்கி அறைய போனாள். அப்புத்தி மார்க்கமாக அவள் உலக்கையிலே ஒட்டி இருந்த ஒரு அரிசி அவருடைய அட்சயத்திலே விழுந்து விட்டது. அதை பார்க்கவில்லை, பார்த்தா மொத்த அரிசியும் அள்ளியிருப்பா. கண்ணு தெரியா சன்னியாசி வந்தா காலனாவ போட்டு நாளெல்லாம் எடுக்கிறவ. உடனே ஓடினான் துறவி. நாலு வீடு தாண்டி ஒரு அன்னை ஒரு கை நிறைய அரிசி கொண்டாந்து போட்டார். தாயே, இன்றைக்கு சிவபெருமான் படி அளந்து விட்டார் என்று சொல்லி இந்த அன்பர் ஆப்பூரிலே அர்ச்சகர் எப்படி மணலை அன்னமாக்கினாரோ அப்படி அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு திருக்குளம், அங்கே ஒரு ஆல விருட்சம், அங்கே ஒரு பிள்ளையாரப்பன் ஆலயம், மூன்று கற்களை எடுத்தான். சஞ்சீதம், ஆகாமியம், பிராரத்தம் என்ற மூன்று வினைகள். சஞ்சீதம் போன ஜென்மம், ஆகாமியம் இந்த ஜென்மம், பிராரத்தம் நடந்து கொண்டிருப்பது. மூன்று வினைகளையும் கற்களாக கூட்டி அந்த பாத்திரத்திலே குளத்திலே கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து அந்த மாது கொடுத்த அரிசியும் இந்த திருவோட்டிலே இந்த அம்மா உலக்கையை தூக்கி அடிக்க வந்தாலே இந்த தகரடப்பா வாய்க்காரி இவளுடைய அரிசியும் சேர்ந்து போகுது. அந்த குளத்தில் தண்ணீர் எடுத்து இந்த அரிசியை போட்டு வேலிகளில் இருக்கக்கூடிய முற்களை எடுத்து வினை என்ற தீயை மூட்டி அந்த அரிசியை அன்னமாக ஆக்கினார் சிவயோகி. அந்த குளத்திலே மூழ்கினார். திருநீரை எடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து நெத்தியிலே திருநீர் தரித்தார்.
ஆழம் இலைகளை சேகரம் செய்தார். மூன்று இலைகளை தைத்தார். தரித்திரத்திலும் பிரவபகாரம் இதம் சரீரம். இந்த மூணு இலையிலே இந்த பாத்திரத்தில் இருந்த அன்னத்தை பகிர்ந்து எடுத்து வைத்தார். உப்பில்லாத அன்னம். கற்பூர தீபாராதனை செய்து சிவார்ப்பணம் என்று சொல்லி ஒரு இலையை எடுத்து பைரவருக்கு தந்தார், ஒரு இலையை எடுத்து காகத்துக்கு தந்தார். ஒரு இலையை எடுத்து சிவபெருமானே பரமேஸ்வரா நீ எனக்கு தந்த பிரசாதம் என்று சொல்லி ஒரு கவலத்தை எடுத்து வாயிலே வைத்தார். இவ போன ஜென்மத்திலே செஞ்ச புண்ணியத்தினாலே இவ கொடுத்த அரிசி சாதம் இவர் வாய்க்கு போகுது. உடனே தபால் விலாசப்படி வந்து சேர்வதை போல இந்த ஒரு அரிசி சிவ நிவேதனத்துக்கு திருக்கயிலாயம் போகின்றது. உடனே மேலே எரிந்தகள் கீழே விழுவதை போல ஒரு நாள் கிளவி மரணமுற்றால் இவருடைய ஆவியை பற்றி இழுத்து சென்ற யமதூதர்கள் யமக்கடவுளிடத்திலே விட்டார்கள். அறக்கடவுள் பார்த்தார் இவ பூலோகத்திலே என்ன எல்லாம் செஞ்சான்னு கேட்டார். சுவாமி, அக்கிரமம் என்றால் அதிருஷம், பாவங்கள் என்றால் பால் பாயாசம், கொடுமை என்றால் குலோப்யாம், தர்மத்துக்கும் இவளுக்கும் ஆயிரமையில் இடைவெளி, கண்டறியாத சன்னியாசி வந்தா காலனாவ போட்டு நாளெல்லாம் எடுப்பா, கல்யாண வீட்டுக்கு போனா செருப்பு திருடுவா, கோயிலுக்கு போனா ரெண்டு கையில பிரசாதம் வாங்குவா, தர்மமே செய்யாத கரிமி என்றார்கள். இவளை என்ன குபுரையில போடு, செக்கில போடு என்று சொன்னார் யமன். கடைசி வரியில ஒரு அரிசி சிவ நிவேதனம் என்று இருந்தது. சுவாமி, அபச்சாரம், ஒரே ஒரு அரிசியை இவள் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கான்னா. தெரிஞ்சு மிதித்தாலும் நெருப்பு சுடும், தெரியாம மிதித்தாலும் நெருப்பு சுடும், தெரிஞ்சோ தெரியாத அப்புத்தி மார்க்கமாக ஒரு அரிசியை சிவே நிவேதனம் செய்ததனாலே யமன் எழுந்தான். இவளை அழைத்து சிவபெருமானை காண்பித்து விட்டு வா என்றார். இவளை இழுத்து கொண்டு சென்றார்கள் யமதூதர்கள். கைலைக்கு சென்றார்கள். பார்வதி பரமசிவனை பார்த்தால் அந்த கிழவி, பகவானே, நான் டின்டின்னா பணம் வச்சிருக்கேன், நகை வச்சிருக்கேன், பீரோபுல்லா பட்புடவ, முந்திரி பருப்பு டின்டின்னா இருக்கு, ஒரு அரிசிக்கு இத்தனை மதிப்பா, இப்படி தெரிஞ்சா நான் வடலூர்ல வச்சிருக்க சத்திய தர்மசாலையை போலே வைத்து ஏழைகளுக்கு அன்னம் பாலித்து புண்ணியத்தை திரட்டி வந்திருப்பேனே, ஒரு அரிசிக்காய் இத்தனை மதிப்பு என்று அழுதால் யமதூதர்கள் பாட்டி வா என்றார்கள். போங்கடா, வரமாட்டேன், நான் இங்கே வந்துட்டேன் பகவான்கிட்ட. உடனே கண்ணீரால் அழுது அம்மையப்பர் திருவடியை பற்றி, பகவானே, என் மீது குற்றம் இருந்தால் நீங்கள் தண்டனையை தாருங்கள், இதுக்கே வெளியிலிருந்து பைல்வானை கொண்டாந்து அடிக்கிறீங்கன்னா. உடனே உம்மையம்மை இறைக்கப்பட்டு பரமேஸ்வரனை பார்த்தார். நோக்கரிய நோக்கே. உடனே பரமேஸ்வரன் பார்த்தார், மார்க்கண்டேயன் வரலாற்றை சொல்லுங்கள் போ என்றார். அங்கு எடுத்த ஓட்டம் யமதூதர்கள் வந்து, சுவாமி, எங்களை நழுவி சிவபெருமானையும் உமையம்மையும் திருவடியை பற்றி கொண்டு அந்த கிழவி வரவில்லை, சிவபெருமான் மார்க்கண்டேயன் வரலாறை சொல்ல சொன்னார் என்று சொல்லவுமே அவனாலே உதைபட்டவாடு இன்னி எனக்கு திருக்கடவுரிலே மாறவில்லை, எனவே வேண்டாம் விட்டுடு, பெரிய இடத்து பொல்லாப்பு என்றார் யமன். ஒரு அரிசியினாலே கைலாயம் அடைந்தால் என்றார் அன்னதானத்தின் சிறப்பு என்ன என்பதை அன்பர்கள், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், அதை போல இந்த ஐயராகப்பட்டவர் இந்த ஆப்பனூர் என்ற ஊரிலே ஆத்து மணலை அன்னமாக்கி காண்பித்தார் என்று சொன்னால் அவருடைய பக்தியின் பெருமையையும், ஒரு அரசனாகப்பட்டவன் காட்டு ஆற்றிலே வெள்ளம் வந்த பொழுது சிவ வழிபாடு தடைபடுகிறதே என்று சொல்லி ஒரு குச்சியவே நட்டு அதையே சிவலிங்கமாக பாவித்து அதற்கு மலரிட்டு அர்ச்சித்த பொழுது அந்த ஆப்பே அவருக்கு காட்சி கொடுத்து சிவனாக காட்சி தந்தார் என்று சொன்னால் இந்த ஆலயத்தின் பெருமையை யாரே உரைக்க வல்லார். நாம் ஒருமுறை சென்று வழிபடலாமா வேண்டாமா? கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும். மதுரைக்கு வடக்கே 1.5 மைல் தொலைவில் உள்ளது. சுவாமியின் பெயர் அன்ன வினோதர், அதாவது அன்னம், மணலையே அன்னமாக்கி காமிச்ச, வினோதம் என்றால் புதுமை, இந்த மணலை அன்னமாக்கியதாலே சுவாமிக்கு அன்ன வினோதர். அம்மை குழல் அம்மை, அப்பேற்பட்ட மகா பெரிய ஆலயம், திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடி வழிபட்ட திருத்தலம்,
சிவன் ஞானசம்பந்த சுவாமிகளை நினைக்கின்ற பொழுது முருகனாகவே அவரை பார்க்க வேண்டும். காரணம், இரண்டே இரண்டு பேர்தான் உமை அம்மையின் திரு அமுதை உண்ட புண்ணிய சீலர்கள். ஒருவர் முருகவேல் சரவண பொய்கை, ஒருவர் ஞான சம்பந்தர் சீர்காழி திருக்குளம். அதுவும் பொய்கை, இதுவும் பொய்கை. அப்ப என்ன அர்த்தம்? இவரும் முருகன் அபர சுப்பிரமணியம். ஏன் அவர் வந்தார்? ஏழாவது நூற்றாண்டிலே சைவம் தலைக்க வேண்டும், சமன் கழுவர வேண்டும், திருவெண்ணீற்றின் ஒளி விளங்க வேண்டும், எங்கு பார்த்தாலும் சிவ வழிபாடு தலைத்து ஓங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்திலேயே திரு அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்த சுவாமிகள். சம் என்றால் நல்ல, பந்தம் என்றால் உறவு, ஞானம் என்றால் தெளிந்த அறிவு. அதால தான் திரு என்றால் இறை, ஞானம் என்றால் தெளிந்த அறிவு, சம் என்றால் நல்ல, பந்தம் என்றால் உறவு. திரு ஞான சம்பந்தர், நமக்கு நல்ல உறவுக்கு தொடர்பானவர் ஞான சம்பந்த மூர்த்தி. மந்தம் என்று சொல்லக்கூடாது. மந்தம் என்று சொன்னால் தாமசம் என்று பொருள். நாமெல்லாம் என்ன தாமசமானவர்களா? அதால தான் இன்றைக்கு கூட சில பெரியவர்கள் சொல்லுவார்கள், இவரின் சம்மந்தியும்பார். மந்தினா குரங்குன்னு அர்த்தம். சம் என்றால் நல்ல, மந்தி என்றால் குரங்கு. மறைமுகமாக திட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதால சம்பந்தியை திட்டணும்னா இப்படி திட்டலாம், இவர் தான் என் சம்பந்தி, இவர் தான் என் சம்பந்தினா, இவர் தான் என் நல்ல குரங்கு, இவர் தான் என் நல்ல குரங்கு என்று சொல்லுவது. அந்த அர்த்தத்தை தெரிந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அதால தான் நாம் பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடிய இடங்களிலே அவர்களை சம்பந்த உறவு என்று சொல்ல வேண்டும். சம் என்றால் நல்ல, பந்தம் என்றால் உறவு. நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய மாட்டு பெண் நமக்கு எத்தனை விதத்திலே நன்மை செய்கின்றால், நம் குலத்தை தலைக்க வைக்கிறதுக்கு அந்த மகராசி வருகிறார், சந்தானத்தை தருகிறார். பணிப்பெண்ணை விட உண்மையான உழைப்பாளி ஆகி அறுசுவையான உணவுகள் சமைப்பது, வீட்டை கோவிலை போல் வைத்துக் கொள்ளுவது, மாமனார் மாமியார் நாத்தனார் உற்றார் உறவினர் கணவன் இத்தனை பேர்களை பேணக்கூடியதனாலே பெண் என்று சொன்னால் பேணும் தன்மை உடையவள் என்று பொருள். அதால தான் அம்பாவுக்கு பேர் குழல் அம்மை. அப்பேற்பட்ட அருமையான திருத்தலம் பாண்டிமா தேசத்திலே உள்ளது. அன்பர்கள், வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது மதுரைக்கு செல்கின்ற பொழுது ஆப்பனூர் என்ற இடம் சென்று இவ்வாலயத்தை வழிபட்டு மணலையே அன்னமாக்கிய அன்ன வினோதரையும் குழல் அம்மையும் வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெறுமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி நாளை ஒரு திருத்தலத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.